எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 17 ஆகஸ்ட் 2022 மற்றும் 18 ஆகஸ்ட் 2022 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். முதல் கேள்வி: மாடர்னா கோவிட் பூஸ்டர் தடுப்பூசிக்கு ஒப்புதல் அளித்த முதல் நாடு இங்கிலாந்து. 2வது கேள்வி: ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் வீர துர்காதாஸ் ரத்தோர் சிலையை திறந்து வைத்தவர் யார்? ராஜ்நாத் சிங். 3வது கேள்வி: நாட்டின் முதல் இரட்டை அடுக்கு ஏசி வசதி கொண்ட மின்சாரத்தில் இயங்கும் பேருந்து போக்குவரத்தை மும்பையில் தொடங்கி வைத்தவர் யார்? நிதின் கட்கரி. 4வது கேள்வி: காலநிலை மாற்றம் தொடர்பான ஐநா கட்டமைப்பு மாநாட்டின், அதாவது UNFCCC, புதிய நிர்வாக செயலாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? சைமன் ஸ்டீல். 5வது கேள்வி: அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் ட்ரோன் அடிப்படையிலான வானிலிருந்து மருந்து என்ற முதல் முன்னோடி திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? பெமா காண்டு. எந்த வங்கி விஜில் ஆண்டி என்ற புதிய பிரச்சாரத்தை அறிமுகப்படுத்தியது? HDFC. நிதியளிப்பு உள்கட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டுக்கான தேசிய வங்கியின் மையம் மற்றும் வாரியத்தின் நிர்வாக இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ராஜ் கிரண் ராய்ஜி. பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் மற்றும் தலைமை செயல் அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? அனுஜ் போதார். அவர்கள் நியமனம் செய்யப்பட்டார். 2022 லிஸ்பன் ட்ரைனாலே மில்லினியம் BCB வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை மெரினா தபசம். இந்த விருதை பெறும் முதல், அதாவது தெற்காசியர் என்ற பெருமை மெரினா தபசம் பெற்றுள்ளார். பாலன் 1000 பிரச்சாரம் மற்றும் குழந்தை வளர்ப்பு செயலியை தொடங்கி வைத்தவர் யார்? பாரதி பிரவீன் பவார். இந்தியாவின் மிகப்பெரிய இணையவழி மூலிகை தோட்ட தரவுத்தளமான இந்தியன் விர்ச்சுவல் ஹெர்பேரியம் இணையதளத்தை தொடங்கி வைத்தவர் யார்? பூபேந்தர் யாதவ். சென்னை உயர்நீதிமன்றத்தின் 160வது ஆண்டு நினைவை போற்றும் வகையில் சிறப்பு தபால் தலையை வெளியிட்டவர் யார்? முனீஸ்வர்நாத் பண்டாரி. மகாராஷ்டிரா மாநிலத்தின் புதிய சட்டமேலவை தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? தேவேந்திர பட்னாவிஸ். தமிழ்நாடு மாநிலத்தில் பள்ளிகளில் வாசிப்பு இயக்கம் தொடக்கம் மற்றும் நூலக செயலியை அறிமுகம் செய்து வைத்தவர் யார்? தமிழ்நாடு மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். கெவின் ஓ பிரைன் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? கிரிக்கெட். அயர்லாந்து நாட்டைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரர் கெவின் ஓ பிரைன் என்பது குறிப்பிடத்தக்கது. 2022 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் கீழ்காணும் எந்த விளையாட்டில் இந்தியா முதல் பதக்கத்தை வென்றது? லான் பவுல்ஸ். 2022 ஃபார்ச்சூன் 500 பட்டியலில் இடம்பெற்ற ஒரே இந்திய வங்கி SBI வங்கி, பாரத ஸ்டேட் வங்கி. ஸ்மைல் 75 என்ற முனைவை அறிமுகப்படுத்திய நடுவண் அமைச்சகம் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம். அழகப்பா பல்கலைக்கழகத்தின் புதிய துணைவேந்தராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஜி ரவி. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் புதிய துணைவேந்தராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? என் சந்திரசேகர்.
மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் புதிய துணைவேந்தராக நியமனம் செய்யப்பட்டவர் என் சந்திரசேகர். திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தின் புதிய துணைவேந்தராக நியமனம் செய்யப்பட்டவர் டி ஆறுமுகம். ஐபிஎல் போட்டிகளில் விளையாடும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? சந்திரகாந்த் பண்டிட். நாட்டிலேயே மிக நீளமான மற்றும் அதிக சரக்கு பெட்டிகளை எடுத்துச் செல்லக்கூடிய சூப்பர் வாசி சரக்கு ரயில், அது கிட்டத்தட்ட 3.5 கிலோமீட்டர் நீளம் கொண்ட சரக்கு ரயில் எப்போது வெள்ளோட்டம் பார்க்கப்பட்டது? 15 ஆகஸ்ட் 2022. விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் உடான் திட்டம் வெற்றிகரமாக இந்த வருடத்தில் 5 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. உடான் திட்டத்தின் முதல் விமான சேவை 27 ஏப்ரல் 2017 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார். 3 லட்சம் ரூபாய் வரையிலான குறுகிய கால விவசாய கடனுக்கு 1.5% வட்டி மானியம் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. இந்த திட்டத்தின் கீழ் கடன் வழங்க 2022-23 முதல் 2024-25 வரை உள்ள நிதியாண்டில் ₹34,856 கோடி கூடுதல் பட்ஜெட் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை அவசரகால கடனுதவி திட்டத்தின் கீழ் மேலும் 50,000 கோடி ரூபாய் அனுமதிக்க ஒப்புதல் அளித்தது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை இந்திய போக்குவரத்து துறையில் சர்வதேச போக்குவரத்து கூட்டமைப்பின் நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிப்பதற்கான இந்தியா பிரான்ஸ் இடையேயான ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் அளித்தது. கடலோர பகுதிகளை பல்வேறு இயற்கை சீற்றங்களிலிருந்து பாதுகாப்பதற்காக சென்னையைச் சேர்ந்த தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனத்துடன் ஒடிசா அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. ஹைதராபாத்தில் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் வெற்றிகரமாக 3D அச்சிடப்பட்ட செயற்கை கார்னியாவை இந்தியாவில் முதல் முறையாக முயல் கண்ணில் வைத்துள்ளனர். நாடு சுதந்திரமடைந்து 75 ஆண்டு